வேற மாதிரி இருந்தது அந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து பயமுறுத்துற மாதிரியே இருக்கு. நான் நிறைய இடத்துல பயந்தேன், பக்கத்து சீட்ல இருக்கவங்க எல்லாம் வந்து அலறினாங்க, அதை பார்த்து நான் அலறன ஆரம்பிச்சேன் நான். ஸோ அந்த படத்துல சொல்லணும்னா சில சீன்ஸ் வரப்போ நமக்கு தெரியும்ல ஏதோ பயமுறுத்த போறாங்கடா அப்படின்னு சொல்லி போனை நோண்டும் போதெல்லாம் கூட சத்தம் வந்து பயமுறுத்திருக்கு. படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலாம் என்ன சொல்றதுக்கு இருக்கு. ஸோ எனிவேர் 18 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா பார்க்கலாம். அதான் சார் படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ், ரொம்ப பெரிய பிளஸ் அது, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்க டெஃபினட்டாக. அவர் நடிப்பு என்னங்க சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே பார்க்குறது தான் தரமணி, ராக்கி, இப்போ அஸ்வின்ஸு. அவர் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில். ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கெல்லாம் இந்த படம் கிடையவே கிடையாதுங்க. எப்படி சொல்கிறது, அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இது சொல்ல போனாக்கா. ரேட்டிங் நிறைய ப்ரெஸ் அண்ட் மீடியா கொடுத்துட்ருக்காங்க. இண்டிவிஜுவலாக என்ன கேட்டிங்கனாக்கா, நான் கொடுத்த காசுக்கு ஒருத்தங்க நல்ல ஒரு ஹாரரிஃபிக் எக்ஸ்பீரியன்ஸுங்க, பயமுடிச்சிடுவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வெளியில் கிடைக்காது. நம்மளாம் எதையாவது பார்த்தா தான் உண்டு பயந்து. சவுண்ட் அது அல்டிமேட்டுங்க, சவுண்ட் டிசைன் படத்துக்கு சரியான ப்ளஸ் டிஃப்ரென்ஸ்னு. இந்த கதைக்கில் வந்து நிறைய இடத்துல அவர் பயந்துருக்காரு, பழைய படத்தில் அவர் பயம் பரப்பில் பயமுறுத்தியிருக்காரு. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து நடிச்சிருக்காருன்னா சொல்லுவாங்க. சாப்டர் வரைக்கும் வந்தது, ஃபிஃப்த் சாப்டரில் தான் வந்து அழகாக அதை உடச்சிருக்கிறாருன்னு சொன்னோம். ரொம்ப அருமையான படம், தமிழ் ஆளுங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தில் மியூசிக் பெருசாக இல்லை, ஆனால் எங்கே கொடுக்கணுமோ அந்த மியூசிக்கு ஒரிஜினாலிட்டி மியூசிக் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் டைலாக் பெருசாக இல்லை, ஆனால் தேவையான டைலாக்கு தேவையான கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டிங் நிறைய இருக்குது, அது ஆக்டிங் கற்றுக்க போகிற பசங்க வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்கிறது டேரக்டரோட யாருனா சினிமோட்டோகிராஃபி, ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அந்த பனி அந்த இது அந்த கடலில் அந்த விஷயம்லாம். இந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா காலத்தில் ஏழு கடைகள் ஏழு மலைகள் தாண்டி ஒரு பொட்டி இருக்கும், அதுக்குள்ளே வந்து ரெண்டு சிலைகள் இருக்கும்னு அந்த பேஸ் பண்ணி தான் ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணிருக்காங்க. ஒரு சினிமா ரசிகரா நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு டபுள் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேய் அதாவது ராட்சசன் ஒன்று, அஸ்வின்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. எனக்கு அந்த தரமணி நீங்கள் சொன்ன அந்த ராக்கி இரண்டுமே எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் இந்த படத்தில் இவர் தான் நிற்கிற மாதிரி தெரிஞ்சுது. எல்லாருமே ஆக்டிங் ஸ்கோப் நல்லா இருந்தது. வசந்த் ரவிக்கு வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படம் பண்ணுங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தால் தமிழ் திரையுலகம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டானாச்சும் மூவ் ஆகும். இல்லைனா நீங்கள் வந்து தில்லுக்கு துட்டில் பேயை கலாய்க்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஐசிஆர் ரோட்டில் ஒரு சாமி சாலையை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பேயை அங்கே உட்கார வச்சு சாவு அடிக்கிற மாதிரி, பேயை கச்சி சாப்பிட்ற மாதிரி, ஆட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் எவ்வளோ நாள் பார்த்துன்னு இருக்குது. ஆடியன்ஸ்னால் எல்லாம் சின்ன வயசு பசங்களாம் இருந்தனால இதில் அடல்ட்ஸ் ஒன்லி சீன் இல்லை, அதனால் யாரும் அதை என்ஜாய் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் அந்த அறிவு வரணும், அறிவு அந்த அறிவு வந்தால் தான் படங்களை படங்களாக பார்க்குற எண்ணம் வரும். அதை இந்த டேரக்டர் கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப நன்றி. திருவிருவிருன்னு போன மாதிரி இருந்துச்சு. அட் சேம் டைம் வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து எங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பயப்படுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, பட் லேக்காக போல. ஏன் ஸ்லோவாக போச்சுன்னா, அந்த பேய்க்கான ஒரு சின்ன ஒரு கதை இது பண்ணிட்டாங்க, அந்த கதைனால ஸ்லோவாக போச்சு. 2 hours தி கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், பட் வந்து ஓகே. என்ன சொல்லி, இப்போ ரீசெண்டாக வந்து பேய் படனாலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் காமெடி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் பேய் படனாலே வந்து அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷன் நம்ம வந்துட்டோம். அப்படிப்பட்டு அதை தண்ணி அதுலேருந்து வெளிப்படையாக வந்த ஒரு படம் தான் கனெக்ட் படம் வந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா அரண்மனை காஞ்சினா மாதிரி இல்லை, அதான் பெட்டராக சூப்பராக இருக்குது. அதை விட ஒரு 1000 times வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாரர் படம் தான். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes அந்த சீனை மட்டும் நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னா படம் ஃபுல்லாக வந்து அடே உங்களை உட்கார வச்சிடும். எஜ் ஆஃப் த சீட்டில் வந்து நீங்கள் வந்து உட்காந்துறீங்க. ஃபஸ்ட்டு 15 minutes வந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இடத்த காமிச்சிருக்காங்க. அந்த அங்கே போட்டு அது வந்து செட்டு கிடையாது, அந்த மேன்ஷனு அது உண்மையிலேயே வந்து இருக்கிற இடம். அதுக்கு போகிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சொன்னால் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபால்ஸ் ஆகிடாது. அதனால் அந்த போகிற ஒரு விஷயம் வந்து அது சூப்பராக காமிச்சிருக்காங்க. அது தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். மெசேஜ் அதெல்லாம் கிடையாது, ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியிலேருந்து இருக்கிற ஹாரர். ஸோ அதை வந்து கொண்டு போயிருக்காங்க, சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே எடுக்கிறதுனால ஸோ அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே தான் இருக்குது அந்த படம்.